ஒவ்வொரு தமிழனும் அறிந்து கொள்ள வேண்டிய வீரன் மருதநாயகத்தின் கதையை பாட்காஸ்டாக கேளுங்கள் பிஎஸ் வேல்யூ ஓடிடி. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, பிஎஸ் வேல்யூ ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ கேம் சேஞ்சிங் அனௌன்ஸ்மெண்ட்டா தேர்தல் அறிக்கையில பார்க்கப்பட்டது இல்லத்தரசிகளுக்கு 1000. அது எப்போதுங்கிற கேள்வியை தொடர்ந்து எதிர்கட்சிகள் எழுப்பிட்டே இருக்காங்க சார். அது அடுத்த பட்ஜெட்ல எதுவும் எதிர்பார்க்கலாமா சார்? நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, எனக்கும் என் தலைவருக்கும் பெரிய வித்தியாசம் பல வகையில். ஏன்னா தலைவர் வந்து எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச அரசியல்வாதிகளில் ஏதோ ஒன்று சொல்லிட்டா தினமும் எங்களை கூப்பிட்டு விரட்டுறாரு, ஏங்க என்னைக்குங்க என்னைக்குங்க என்னைக்குங்க. எத்தனையோ அரசியல்வாதி எத்தனையோ மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் பிரச்சாரத்தில் என்னமோலாம் அறிக்கை போட்டு 10% 20% நிறைவேற்றாமல் இருக்கேன். நான் காமிக்கிறேன் அதிமுக தேர்தல் அறிக்கைகள் எவ்வளோ கொடுத்து எவ்வளோ முடித்தாங்க, பாஜக நீங்கள் பார்த்துங்க. ஆனால் திமுகவில் மட்டும் ஏன் எங்கள் தலைவர் மாதிரி இருக்காருன்னு தெரியல, தினம் கூப்பிட்டு விரட்டுறாரு, ஏன் இது பண்ணலாம் அது பண்ணலாம், லிஸ்ட்டை போட்டு 500 சொச்சம் எடுத்து இப்போ 290 இன்றைக்கி 280 என்ன நாளைக்கு 300 பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால் நான் உறுதி ஒரே ஒரு உறுதி கொடுக்க முடியும், என் தலைவருடைய குணத்தை அறிந்தவன் என்றதுனால் தலைவர் வந்து உறுதியாக அதை என்ன ஆனாலும் சீக்கிரம் நிறைவேற்றணும் என்று எங்களை தினம் வலியுறுத்தி இருக்கிறார். அதனால் என் தலைவர் குணத்தை அறிந்தவன் என்றதுனால் அது சரியான நேரத்தில் வரும் என்று நான் உறுதினு கூட சொல்ல மாட்டேன், நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எங்களை அது செய்யாமல் விடமாட்டார், அதுக்கு ஏற்ப நிதியை திரட்டி எப்படியாவது கொண்டாந்து செயல்படுத்தணும் அப்படின்றது எங்களை கட்டளையிட்டு நிறைவேற்ற வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாம் செஞ்சுட்டு வரோம், ஆனால் நீங்கள் எல்லாம் தாய்மார்கள்லாம் எதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. உறுதிமொழி 5-6 மாதங்கள்ல கண்டிப்பா தலைவர் அதற்கான உத்தரவை, மகளுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக விரைவில் 5 மாதங்கள்ல அறிவிப்பார். பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமை தொகை, அந்த குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னோம். நிதி நிலைமை மட்டும் ஒழுங்கா வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நாங்க வந்த உடனே அதையும் நிறைவேற்றியிருப்போம். கொள்ளையடிச்சுட்டு போனீங்களே, எதனாவது காலியாக மட்டும் இல்லை, கடனை வச்சுட்டு போயிருக்கிறீங்களே, ஆக அதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்ட உடனே நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இன்னும் உறுதியோடு சொல்கிறேன், வருகிற மார்ச் மாதம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கு. ஆக நிதிநிலை அறிக்கையில் அந்த உரிமை தொகை 1000 பெண்களுக்கு எப்போ வழங்கப்படும் என்பதை அறிவிக்கப் போகிறோம்.